சிவம் எனும் நாமம் தமக்கே உடையஜம்மே நீயம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழுத்திடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே 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 வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா முருகா யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேசையர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக நம்ம இருக்கோம் வெற்றி பெறணும் நிறைய போராடின் இருக்கோம் போராடின ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ளே கிடச்சுட்டே இருக்கும் அப்பேற்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது காசு பணம் அது கொடுத்தாலும் கிடைக்காதுங்க ஏன்னா அனுபவங்கிறது மிகப்பெரிய விஷயம் இந்த வாழ்க்கையில் அப்பேற்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில் இந்தளவுக்கு என்னை தந்திருக்கு நிறையா பேர் என்னை கிண்டல் கேலி என்னை இத்தனை நகைப்பு பண்ணினா இன்றைக்கி நான் இந்தளவுக்கு இருக்கேன்னா என்னுடைய முன்னேற்றம் என்னுடைய வைராக்கியந்தான் காரணம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க இல்லையா உண்மைங்க இந்த அத்தனை விஷயமும் உங்களுக்கு எப்படி உங்களை மேலேயும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்ததோ அதே போன்ற இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுடைய ராசி அதற்குண்டான பலன்கள் இன்னும் சப்போர்ட்டிவாக உங்களுக்கு நன்னாக இருக்கா இல்லையா நல்லது கொடுக்குமா கொடுக்காதா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது நம்ம ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் தோஷங்கள்லாம் இருந்துட்டுருக்கு சரி இதெல்லாம் எனக்கு நல்லா வந்திருக்கு உழைக்க வேண்டாம் அப்படி இருக்கவே கிடையாது உழைக்கணும் 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 அதில் முழுமையான கான்சென்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் ஜெயிக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யும்போது கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த நல்ல நேரமாக இருந்துன்னு அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது உங்கள் ராசிபலன் எப்படி இருக்குது ஆன்மீக தகவல் குட்டி ஸ்டோரி இது அத்தனையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய இருபத்தி மூன்று அதாவது நாளை பௌர்ணமி குரு பௌர்ணமி அதுவும் இல்லாமல் ஆடி பௌர்ணமி துர்கா சப்தசதி மகாச்சண்டி பாராயணம் அது மட்டும் இல்லாத அஷ்டலக்ஷ்மி ஜபம் செல்வத்தை அதிகரிக்கிறது ஆதிசங்கர பகவத் பாதால் ஆதிசங்கர பகவத் பாதால் அம்பாவை நோக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறார் மனதார படிக்கிறார் இந்த பெண்மணிக்கு நீ எப்பவும் நல்லது கொடுப்ப எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுறா அவன் சாப்பாடு இல்லைனாலும் தான தர்மத்தை பண்ணுறான் பாருங்க மற்றவாளுக்கு எப்படியோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு ஆன்மீக விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல விஷயங்கள் எனக்கு இன்னும் செல்வம் சேர்ந்தது எனக்கு இன்னும் நன்னாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நாலு பேருக்கு உதவுவோம் இல்லையா இன்னும் நாலு பேருக்கு உதவுவோம் அதை யார் தரணும் அம்பால் தான் தரணும் மனிதன் ரூபேன அப்படின்னு சொல்லுவாள் யாரோ ஒருத்தர் மூலமாக இறைவன் நமக்கு அந்த அனுகிரகத்தை கண்டிப்பாக தருவான் அதுக்கு தான் அஷ்டலக்ஷ்மி ஜபம் நீங்கள் சங்கல்பத்தில் நிறையா பேர் சேர்ந்துருக்கா சரி என் பேரும் அதில் இடம் பண்ணணும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் நாடி அஸ்ட்ராலஜி கிளாஸ் அது மட்டும் இல்லாத பௌர்ணமி அன்று விசேஷகரமாக ரொம்ப அற்புதமாக திருமூர்த்தி சாணக்கிய நிதி இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வகுப்பு மனதில் இருக்கக்கூடிய சோகங்கள் போக மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போக நல்ல மாற்றமும் தெம்பும் வர இப்போ எங்கள் டீமில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறிலருந்து அறுபது சக்திகள் உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த ஐம்பத்தி ஆறிலேருந்து அறுபது சக்திகள் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர்த்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு சக்தியும் ஒரு முழுமையான தெளிவும் அவர்கள்ட்ட்ட இருக்குது அப்பேற்பட்ட வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க எனக்கும் இது தேவை சார் நானும் இதை தெரிஞ்சுக்கணும் நானும் பல கஷ்டப்பட்ட முன்னேறியே ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா திருமூர்த்தி திருமூர்த்தின்னு உங்களுக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இதுதான் திருமூர்த்தி சாணக்கிய நிதி இதில் நாளை முதல் அந்த வகுப்பு இருக்குது நீங்களும் பங்கு பெறணும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்றைய தினத்தில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் ஆடி மாதம் ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பின்பு பூராடம் இன்றைய திதி திரையோதசி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி ரிஷபராசி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நன்னால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணக்கூடிய நாள் பார்த்துட்டேன்னா குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாளைக்கு ஆடி வெள்ளி பௌர்ணமியும் சேர்ந்து வருது இந்த ஆடி வெள்ளி கூட பௌர்ணமி சேர்ந்து வரங்காட்டி நிறைய ஆலயங்களில் விசேஷகரமான வழிபாடெல்லாம் நடக்கும் அதை பற்றி ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தி சுவாமி வணங்குறது நவகிரகத்தில் குரு பகவானை வ வணங்கிறதுக்கு விசேஷகரமான நல்ல நாள் இன்றைய தினம் சரி இன்றைய உண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இந்த நாள் அன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற புது யுகம் ராசிபல நிகழ்ச்சிதான் இருக்குது இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சரி இன்றைய ராசி அதற்குண்டான பலாபலங்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களை உயர்ந்த சிந்தனை பாப்பா நாலஞ்சு நாளா இருந்த அந்த பெரிய டென்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுத்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் கிடையாது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை யோசிப்பேல் வெளியூர் பிரியாணம் தூர பிரயாணம் மேல் படிப்பு இதை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக பணம் பொருளாதாரம் ஏதாவது ஒன்று எனக்கு சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவா கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கோயிலுக்கு முன்னாடி பூக்கடை பழக்கடை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுவாமி ஃபோட்டோ ஃப்ரேம் கடை இவங்கள வச்சுட்டு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பணம் வருது ஆனால் நிற்க மாட்டேங்கிதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் டெய்லி மகாலட்சுமியை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே ரிஷபராசினியர்களே பக்திமயமான தினம் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தோடு தான் நடக்கணும் தடங்கள் நாள் வரும் இருப்பினும் பகவானுடைய அனுகிரம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் மூவ் பண்ணுவேன் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரோஹிணி கிருத்திய நட்சத்திரத்திற்குவா பிரயாணம் என்பது வேண்டாம் மரதில் சில காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயாவது வைப்பேன் ஏதாவது யதார்த்தமாக பேசுவால் அது மற்றவர்களுக்கு தப்பாப்படும் முடிஞ்ச வரைக்கும் ராம 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 ராமங்கிற ஸ்ரீராம நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓரிரு நாள் கழித்து எடுக்கக்கூடிய டிசிஷன் பூரா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாம வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசி ஓய்வெடுத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் திருமண காரியம் வெற்றியாகவும் கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வழக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிரிந்தவா ஒன்று சேருவா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் மாறும் பணம் பொருளாதார கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கவா மாறி வருவாள் நல்ல முன்னேற்றம் இருக்குது மனதில்லாம் நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அதுவும் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசு என்பவர்கள் கடகராசி என்பது பரிசுகள் வந்து கொய்யக்கூடிய அற்புதமான தினம் நிறையா காரியங்கள் நல்லது நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை குறித்த நேரத்தில் குறித்த இடத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நீங்களே யோசிச்சு வச்சுருப்பீங்க எல்லா காரியங்களும் வெற்றியாகும் தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை கோவித்துக்கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது யார் நல்லவா யார் எதிர்மறையானவாங்கிறத அழகாக புரிஞ்சு வச்சுப்பேல் அதே மாதிரி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திடீர் பணவரவுகள் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் திடீர் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய விசேஷங்களை பற்றி எதிர்காலத்தில் வர விசேஷங்களை பற்றி நினைப்பேன் குழந்தைகளுடைய படிப்பு ஸ்கூலு இதை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களுக்கு யாதேனும் ஒரு விஷயம் தேவைப்படுறது தான் நீங்கள் முன் நின்று இந்த காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் ரொம்ப நாளாக மனசில் இருந்த வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே நன்மை வயக்கக்கூடிய நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கும் யதார்த்தமாக சில யோசனைகள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும் நிறையா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க தெய்வ வழிபாடு கூடி வரக்கூடியதாக இருக்கும் பரவாயில்ல எல்லா விஷயங்களும் சேர்ந்து வருதுங்கிற ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் சில நேரம் வருத்தம் சில நேரம் சந்தோஷமும் சில நபர்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாள் நம்ம காதில் வாங்கிக்க முடியாது இருந்தாலும் இப்போ அவள் அவளுக்காக உட்காந்து நிறையா விஷயத்தை கேட்டுருப்பேன் தப்பே கிடையாது அவள் மனசில் இருக்கிறது பூரா சொல்லும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை அதை கேட்டுண்டு அதுக்கப்புறம் சஜஸ்ட் சொல்லிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு துலாராஸ் என்பர்கள் இன்பமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சிறு பிரயாணம் தூரப் பிரயணம் வெளியூர் பிரயாணங்களில் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் யாராவது உங்களை ஏதாவது ஒரு டக்குன்னு சொல்லிவிட்டால் ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டா அதே சிந்தித்து சிந்தித்து மன வருத்தங்கள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்க அதேமாதிரி ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் சிஓ டை 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 டைரக்டாக வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சியை பற்றி சிந்திப்பீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே ரிச்சிகராசி என்பர்களே நிறைவான நாள் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறதுக்கு அற்புதமான நாள் யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க ஒரு நாள் இந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க யார் என்ன ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாலோ பேசாமல் இந்த விஷயத்துலேருந்து நம்ம நெகிழ்ந்து வந்துடணும் இந்த பிரச்சனையில் நம்ம கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் வியாபாரத்தை பற்றி சிந்திப்பேல் பணம் பொருளாதாரம் முன்னேற்றத்தை தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர்ராஜ் என்பவர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் இது நடக்கல அது நடக்கலைங்கிற வருத்தத்தோட இது நடந்துடுது சந்தோஷப்படலாங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க மத்தியானத்துக்கு மேலே பெரிய மாற்றங்களும் நல்ல செய்திகளும் வரும் காலை வேலைகளில் அப்புறம் வேலைகளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை குழப்பமாக இருக்கும்போது எந்த டிசிஷன் எடுக்காதீங்க மனசில் ரொம்ப தெளிவு இருக்கும்போது நிறையா டிசிஷன் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வேலைவாய்ப்பு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவா தாரமாக மாறலாம் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து இதை விட கம்பெனி பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது எனக்கு பாருங்கள் வருமானம் கூடி வர்றது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு உகந்ததாக இருக்கும் அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ரோஸ் மகாராஷ் என்பர்களே ஒவ்வொரு விஷயத்தில் நிறையா பேர் பார்த்துட்டு பேராசை பேராசு இது இப்படி அப்படி அதாக்கும் இதாக்கும்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி சில விஷயத்தை உங்ககிட்ட வித்துருவோம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் பொருளாதாரத்தில் இன்னொருத்தர் உங்ககிட்ட பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்கன்னா எதனால் அதை கன்வே பண்ணுறாங்கன்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க அதுவும் சின்ன குழந்தையாக இருந்துருக்கோம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணாதீங்க யார் உங்ககிட்ட என்ன பேசுனாலும் சரி எதாக இருந்தாலும் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள் வீட்டில் அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அதே மாதிரி புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சப்போர்ட்டிவ்வ் மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் அதுலேருந்து வெளியில் வர இறைவனுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு என்பர்களே ஒரு பக்கம் லாபம் இருந்தால் இன்னொரு பக்கம் நஷ்டம் எதார்த்தமாக இருக்கும் சரி லாப நஷ்டம் சேர்ந்தால் வருது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதையும் பொறுத்து போகும் பொறுத்த ஒரு பூமியால் வர்றதுன்னு சொல்லுவாள் அது பொறுத்து பொறுத்து ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலமாக சில விஷயங்களை வந்து நிறைவேற்றி கொள்வீங்க எனக்கு சரி சரி இவா பேரில் இந்த தொழில் பண்ணலாம் இவாளுக்கு சரி சரி இவா பேரில் இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு சார் டென் பர்சன்ட் ஏதோ மிஸ் ஆகிடுது எனக்கு அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும் அதுலேருந்து மாறி வருவீங்க நல்ல தியானம் யோகா போன்ற விஷயங்களை பண்ணுங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவா பண சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலம் இருக்கு இருந்தாலும் கவனம் என்பது தேவை என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே மகிழ்ச்சிகரமான தினம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கும் சில நேரங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது வேகமாக செயல்படுறது மூலமா நிறைய காரியங்கள் பிறர் மூலமாக ஈர்க்கப்படுவீங்க உங்களுடைய பேச்சு செயல் ஆற்றல் புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு இரண்டு மூணு நாள் நடக்க முடியாது அதாவது இன்று மூணு நாளுக்குள்ளே ஒரு நல்ல காரியம் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முந்தியலாம் யதார்த்தமாக இருப்பேன் இப்போ ரொம்ப 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 கவனமாக இருப்பேன் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலங்களை பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நாளைக்கு பார்த்துட்டேன்னா ஆடிவள்ளி இந்த ஆடிவள்ளி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது சார் ஆடிவள்ளி நாங்கள் விசேஷமாக வீட்டில் கலசத்தை வச்சு மேலே வந்து பார்த்துட்டு இல்லைனா தேங்காயை வச்சுட்டு அதே மாதிரி அம்பாலுடைய முகத்தை வச்சு பண்ணுற வழக்கங்கள் இருக்குது சில பேர் குத்து வழக்க வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய மேடைகள் சுவாமியெல்லாம் படங்கள்லாம் தொடச்சி வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் விட்டுட்டு உங்களுக்கு பழக்கங்கள் இருந்தால் கலசம் வச்சுக்கலாம் பழக்கம் இல்லைனா குத்து வழக்க வச்சு அழகாக பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க நேவேத்தியத்தை முதலே எடுத்து வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் பால் பாயசம் கல்கண்டு திராட்சை முந்திரி ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கோ உங்கள் சக்திக்கு எது உகந்ததாக இருக்கோ அதை நேவேத்தியத்தை எடுத்து வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் அந்த விளக்கில் லேசாக அந்த திரியில் லேசாக மஞ்சளை தடவி நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க குத்துவழக்கில் பார்த்துட்டுன்னா அஞ்சு தீபங்கள் ஏற்றது ரொம்ப விஷேஷம் ரெண்டு குத்து வழக்காக இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்திருக்கும் குத்துவழக்கு மேலே எல்லாரும் புஷ்பம் வைப்பா அப்படி இல்லாமல் குத்துவக்கு கீழே அந்த மல்லி புஷ்பத்தை கட்டிக்கோங்க உதிரி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையா இருக்கே அருகம்புல் எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கள் விநாயகப் பெருமானுக்கு நல்லா மனதார பதினாறு நாமங்களை சொல்லி பூஜை பண்ணதுக்கப்புறம் நேவேத்தியம் அவருக்குன்னு தனியாக நேவேத்தியம் பண்ணி தீப ஆராதனை பண்ணுங்கள் தூப தீப ஆராதனை அது முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா அடுத்த குத்து வழக்கில் எந்த தேவியை உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ஃபஸ்ட்டு குலதெய்வம் குலதெய்வத்துக்கு அப்புறம் பார்த்து வரலட்சுமி அந்த வரலட்சுமியும் அதே மாதிரி மகாலட்சுமியுடைய ஆராதனை பண்ணுங்கள் ஒவ்வொரு குங்குமமாக எடுத்து வெத்தலையை வச்சு அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள் போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி தீபத்துக்குண்டான மந்திரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பெறம்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அப்படி மந்திரத்தை சொல்லி பண்ணுங்கள் லலிதா சகசிரநாமம் சொல்லி பண்ணுங்கள் அப்படி சுவாமியினுடைய நாமங்களை சொல்லி பண்ணதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை உடனே எடுத்து வைக்காத முதல்ல பூஜைகள்லாம் முடிங்க இந்த பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்ல ஆத்மாத்தமாக வேண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நின்ன இடத்துலையே பிரதட்சணம் பண்ணுங்கள் நின்ன இடத்துலையே பிரதக்ஷை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் சொன்ன மந்திரத்தையே திருப்பி 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 அந்த மந்திரத்தை கேளுங்க அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை உணருங்க உணர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மியோடைய பாதத்தை தொட்டு வேண்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுட்டு திருமாங்கல்லயத்தில் வச்சுட்டு அதே மாதிரி ஜென்ஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் நெற்றியில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வாளுக்கெல்லாம் நீங்கள் அந்த குங்குமத்தை கொடுக்கலாம் டெய்லி வெளியில் போகும்போது கொடுக்கலாம் வண்டி வாகனங்களை உள்ள வீட்டு வாசலில் வைக்கலாம் இப்படி அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய குங்குமம் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது லேசாக ஒரு பட்டணத்தை கட்டின் அதையும் எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம் இன்னும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் இப்போ ஏற்பட்ட அற்புதமான இந்த ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது விசேஷ வெள்ளிக்கிழமை வீட்டு அருவாமையில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சுகாசினிகளை கூப்பிட்டு இப்போது நிறையா டிஸ்டன்ஸு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவளை உட்கார வச்சு அவளுடைய பாதத்தை வந்து லேசாக ஜெலம் விட்டு கழுவி சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவ கையில் உங்களால் முடிஞ்ச ஆடி வெள்ளிக்கிழமை கொண்டு வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு கொடுங்கோ அவ நமஸ்காரணம் வாங்கிக்கோங்க ஆசீர்வாதம் பண்ணுவாள் அதையும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வடக்கை பார்த்து நகர்ந்து அவளுக்கு எதேனும் நேவேத்தியம் வச்சுருந்தது இல்லையா அதை கொடுக்கணும் இதுதான் ஆடி வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய பூஜை இதை தவிர கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷார்ச்சனை இது போன்ற விசேஷங்களில் கலந்து கொள்ளலாம் நாளைக்கு நம்ம மகா சண்டி பாராயணமும் துர்கா சப்தசதி பாராயணமும் அஷ்டலக்ஷ்மி ஜபமும் வச்சுட்டுருக்கோம் இதில் நிறையா பேர் ஏராளமான பேர் பங்கேற்றிருக்காங்க சார் நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பகவானுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்னா மகேஷ் வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு முருகனுக்கரஹரோகரா நன்றி